श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। मन्नारगुडी गोपालाचार स्वामी इयற்றிய आचार्य सप्तशती என்கிற காவியம் சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தை 700 ஆர்யாவர்த்த ஸ்லோகங்களிலே வடித்து கொடுத்திருக்கிறது என்று பார்த்தோம். அந்த காவியத்திலே திருமலையப்பனுடைய திருமணியான கண்டாவானது அனந்த சூரியனுடைய பத்னியான தோதாரம்பாவின் கர்ப்பத்திலே புகுந்த வரைக்கும் நாம் இதற்கு முன் புஸ்தகத்திலே பார்த்தோம். இப்பொழுது அது தொடர்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக திருமலையிலிருந்து திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வந்துவிட்டார்கள் அந்த தம்பதிகள், அதாவது தேசிகனுடைய தாயாரும் தகப்பனாரும். இப்பொழுது அந்த தோதாரம்பா என்பவள் கரு உருகிறாள், கர்ப்பிணியாகிறாள். அவளுடைய கர்ப்பத்திலே தேசிகன் என்று பின்னாலே பெயர் பெறப்போகிற குழந்தை இருக்கிறது. அதிலிருந்து ஆரம்பித்து 20 வயசு அந்த குழந்தைக்கு ஆகிற வரைக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகள் முக்கியமானவை என்பதை தொகுத்து இந்த 3வது கிரந்தத்திலே பார்க்க போகிறோம். First 20 years of Deshika's life என்கிற தலைப்பில் இந்த புஸ்தகம் அமைந்திருக்கிறது. ஆச்சாரிய சப்தசதியிலே 79வது ஸ்லோகத்தில் இருந்து ஆரம்பித்து சுமார் 70 ஸ்லோகங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கின்றன. அதிலே முதல் ஸ்லோகம் தோதாரம்பாவனுடைய கர்ப்பத்திலே இருக்கிற குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. இந்த குழந்தை பிறந்த பிறகு பண்ண போகிற காரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரப்போகின்றன. அது ரெண்டுக்கும் சாமியம் சொல்கிறார். வெளிச்ச கீற்றானது, சின்ன வெளிச்சமானது, வளர்ந்ததானால் ஒரு ரத்தன தீபத்து வெளிச்சம் போலாகும், அதுவும் வளர்ந்ததானால் ஒரு காட்டு தீ போலே அக்னி போலே ஆகும் என்று அதிலே தாரதமியங்கள் இருப்பது போல சுவாமி தேசிகனானவன் தோதாரம்பனுடைய கர்ப்பத்திலே குழந்தையாக இருக்கும் பொழுது கூட முதலிலே உல்லாசம் என்கிற காந்தி போலவும், பிறகு மணி தீபம் போலவும், பிறகு காட்டு தீ போலவும் ஆயிற்று. பின்னாலே எப்படி ஆகப்போகிறது என்றால் உபனிஷத்துகளுக்கெல்லாம் உல்லாசமாகவும், நல்ல வழிக்கெல்லாம் ரத்ன தீபமாகவும், எதற்கெடுத்தாலும் சந்தேகப்பட்டு கொண்டு கேள்வி கேட்கிறவர்களுடைய மதங்களுக்கெல்லாம் காட்டு தீயாகவும் ஆகப்போகிறவர் சிறிது சிறிதாக வெளிச்சத்தை அதிகமாக்கக்கூடியவர் இப்பொழுது கர்ப்பத்திலே புகுந்திருக்கிறார். இவர் உலகத்துக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் பூஷணமாக ஆபரணமாக ஆகப் போகிறவர். அதனாலே இவரை தன்னுடைய கருவிலே தரித்த இவளுடைய தாயாரானவர் தனக்கு வேறு ஆபரணங்கள் தேவையில்லை என்று கயற்றி வைத்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் ஆகாரத்திலேயும் அவருக்கு நாட்டம் குறைந்தது. தோதாரம்பைக்கு ஆகாரத்திலே மந்த ருச்சி ஏற்பட்டது. இதெல்லாம் வாஸ்தவத்திலே எல்லா கர்ப்பிணிகளுக்கும் ஏற்படக்கூடிய அடையாளங்கள் தான். ஆனால்
எனக்கு அதாவது இந்த கவி சொல்கிறார் இந்த கவிக்கு வேறு காரணம் தோன்றுகிறது மற்ற கர்ப்பிணிகளும் தான் ஆபரணங்களை எல்லாம் கழற்றி வைத்து விடுகிறார்கள் ஆனால் இவள் கழற்றி வைத்ததுக்கு எனக்கு என்ன காரணம் தோன்றுகிறது என்றால் இந்த ஆபரணங்கள் எல்லாம் நமக்கு எதற்கு நம்முடைய கர்ப்பத்திலே உலகத்துக்கே ஆபரணமானவன் வந்து தோன்றி இருக்கிறான் அதனால் வேறு ஆபரணங்கள் வேண்டியதில்லை என்று கழற்றி வைத்தது போல இந்த கவிக்கு தோன்றுகிறதாம் ஆகாரம் பிடிக்காததுக்கும் இதே மாதிரி ஒரு காரணம்தான் ருச்சி என்றால் ரெண்டர்த்தம் காந்தி வெளிச்சம் ஒளி என்று ஒரு அர்த்தம் சுவை என்று இன்னொரு அர்த்தம் இவளுக்கு ஆகாரம் பிடிக்காமல் போனதுக்கு என்ன காரணம் என்றால் இவள் மந்த ருச்சியானால் சுவை குன்றியது இவள் மந்த ருச்சியாவதற்கு என்ன காரணம் என்றால் அதிகமான ருச்சி அதாவது காந்தி பிரம்மவர்த்தஸ் கொண்டவர் இங்கே வந்தபடியினாலே பெரிய ருச்சிக்கு முன்னே சின்ன ருச்சி குறைந்து விடுமானபடியினாலே இவளுக்கு அப்படி ஆகிவிட்டது அதே போல எல்லா கர்ப்பிணிகளுக்கும் உடம்பு வெளுத்து போகும் அதே மாதிரி தோட்டாரம்பாவுக்கும் உடம்பு வெளுத்தது தேசிக்க நீங்க குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதோ ஆனால் எனக்கு இந்த கவி சொல்கிறார் வேறு காரணம் தோன்றுகிறது இந்த தேசிகன் பிறந்த பிறகு கூட வெளுப்படிக்க போகிறார் எல்லாரையும் வெளுப்பு விசதமாக்க போகிறார் அதற்கு தெளிவு என்று இன்னொரு அர்த்தம் ஸ்ருதி வேத நங்கை அசிரிம வாணி என்று ஒருத்தி இருக்கிறாளே அவளுக்கு மீதி பேரெல்லாம் குழப்பி அடித்ததெல்லாம் மாற்றி ஒரு தெளிவை ஏற்படுத்த போகிறார் இவர் இப்படி அந்த ஸ்திரீக்கு வெளுப்படிக்க போகிறவர் அதற்கு ஒத்திகை பார்ப்பது போல தான் கர்ப்பத்திலே நுழைந்த உடனேயே தன்னுடைய அம்மாவுக்கே ஒரு வெளுப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படிதான் எனக்கு காரணம் தோன்றுகிறது என்று உத்பிரேட்சை பண்ணுகிறார் இந்த கவி அதே போல எல்லா கர்ப்பிணிகளுக்கும் தாய்ப்பால் கொடுக்கிற முலை நுனியிலே கருமை அதிகமாகும் அது எல்லா கர்ப்பிணிகளுக்கும் ஆனாலும் இந்த கவி தனக்கு அதற்கு வேறொரு காரணம் தோன்றுகிறது என்று சொல்கிறார் இந்த தேசிகன் குழந்தையாக வந்திருக்கிறாரே இந்த கர்ப்பத்திலே அவர் எல்லா தமோ குணத்தையும் ஒரு கருப்பாக திரட்டி அப்படியே நீக்கிவிடப் போகிறார் உலகத்திலே அவருக்கு அறியாமைக்கின் சின்னமான தமோ குணத்தின் சின்னமான கருப்பு நிறம் இருக்க போவதில்லை அதற்காக இப்பொழுது என்ன பண்ணுகிறார் ஒத்திகை பார்க்கும் விதமாக தேசிகனுக்காக பெருமாளே பண்ணி கொடுக்கிறார் போல இருக்கிறது இவர் எந்த இடத்திலே தான் பாலை பருகுவாரோ அந்த இடத்திலே அந்த கருப்பை எல்லாம் திரட்டி வைத்து விட்டார் பெருமாள் இவர் பிறந்த உடனே அதை உறிஞ்சி உலகத்திலே தமசு இல்லாமல் பண்ண போகிறார் என்று இந்த கவிக்கு தோன்றுகிறதாம் அதாவது கர்ப்பிணிகளுக்கு ஏற்படக்கூடிய சின்னங்கள் எல்லாவற்றுக்கும் தோத்தாரம்பிக்கு அதே சின்னங்கள் ஏற்பட்டாலும் அவற்றுக்கு வேறு காரணத்தை கற்பிக்கிறார் இந்த கவி இது உத்ரேட்சா அலங்காரம் என்ற பெயர் கொடுக்கும் இதோ இன்னொன்று எல்லா கர்ப்பிணிகளுக்கும் வயிற்றிலே உள்ள மடிப்பானது மறைந்துவிடும் வயிறு பெருப்பதாலே கர்ப்பத்துக்கு முன்னே அந்த வயிற்றிலே மூன்று வலி என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள் மூன்று வளைவுகள் மூன்று கோடுகள் மூன்று மடிப்புகள் இருக்கும் ஆனால் கர்ப்பிணிகளுக்கு அது நீங்கிவிடும் இவருக்கு என்ன காரணம் தோன்றுகிறது தோதாரம்பாவுக்கு அது நீங்கினதற்கு வேறு காரணம் தோன்றுகிறது இந்த கவிக்கு இவர் என்ன சொல்கிறார் அந்த மூன்று மடிப்புகள் இருந்தால் அது சைவர்களின் சின்னமாகிய விபூதியை போட்டது போல இருக்கிறது தேசிகரோ பரம வைஷ்ணவர் அவருக்கு இந்த திரிய குன்றம் என்பது பிடிக்காது அதனாலே அவர் கர்ப்பத்திலே வந்தவுடனே அந்த திரிய குன்றம் போல இருக்கிற வயிற்று மடிப்பு மறைந்து விட்டது என்று எனக்கு வேறு காரணம் தோன்றுகிறது என்கிறார் இந்த கவி அதே மாதிரி கர்ப்பிணிகள் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய இன்னொரு
சிம்டம் என்னவென்றால் மண் தூய மண்ணை சாப்பிட பிடிக்கும் அவர்களுக்கு மசக்கை பருவத்திலே. அதே மாதிரி இந்த தோதாரம்பாவும் தூய்மையான தூய்மையான என்பதற்கு வெளுப்பானா என்பதற்கு ஒரே பதம் சம்ஸ்கிருதத்திலே. வெளுப்பான மண்ணை ஒரு மண் துண்டை அவள் சாப்பிட்டாள். ஆனால் இவள் அதை சாப்பிட்டதற்கு எனக்கு வேறு காரணம் தோன்றுகிறது என்கிறார் கவி. குழந்தை பருவத்தில் இருந்தே திருமண்ணை கண்டால் மிகவும் மகிழ்வாரானபடியாலே அந்த ஊர்த பண்பத்துக்கான வெள்ளை மண் தன்னுடைய தாயார் சாப்பிடுவதன் மூலம் அவருக்கு கிடைக்கிறது என்று வயிற்றுக்குள்ளேயே லேசாக புரண்டதாம் அந்த குழந்தை. எல்லா கர்ப்பிணிகளுக்குமே வயிற்றிலே குழந்தை புரளும். ஆனால் இந்த தோதாரம்பா என்கிற கர்ப்பிணிக்கு வயிற்றிலே தேசிகன் என்ற குழந்தை புரளுவதற்கு அவள் மசக்கையின் போது சாப்பிட்ட திருமண்தான் காரணம் என்று இவருக்கு தோன்றுகிறதாம். இது கவியினுடைய இன்னொரு உட்பிரேட்சை. இப்படியாக அந்த கர்ப்பிணி வளைய வந்து கொண்டிருக்கும் பொழுது அனந்த சூரி என்கிறவர் தன்னுடைய பத்தினிக்கு சீமந்தோன்மயம் முதலிய கர்மாக்களை பண்ணி வைத்தார். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு பிராமணனுக்கும் பண்ண வேண்டிய 40 சம்ஸ்காரங்களை எப்படியெல்லாம் பண்ண வேண்டும் என்ற விதிமுறைகளை எல்லாம் அறிந்தவரானபடியினாலே தன்னுடைய பத்தினிக்கு அதில் ஒன்றும் குறை வைக்காமல் வைதிக நெறிப்படி சீமந்தம் முதலியவற்றை நடத்தினார். அவளாலே நடந்து போவது கூட கஷ்டமாக போய்விட்டது. அந்த அளவுக்கு வயிற்றிலே பாரம் வந்துவிட்டது. தன்னுடைய வீட்டு தோட்டத்திலே இருக்கிற மல்லிக்கொடியிலிருந்து மல்லிப்பூவை பறிப்பதற்கு கூட அவளால் முடியாமல் போயிட்டது. இது கூட எல்லா கர்ப்பிணிகளுக்கும் நடக்கக்கூடியதுதான். இருந்தாலும் இந்த கவிக்கு அதற்கு கூட வேறு காரணம் தோன்றுகிறது. இந்த குழந்தை வந்து பின்னாலே ஆகாரியமாக போக போகிறார். ஆகாரியன் என்பதற்கு குரு என்ற அர்த்தம். இவர் குருவாக போகிறார். குரு என்பதற்கு ரொம்பவும் வயிற்று ரொம்பவும் பாரம் அதிகமானவர் என்று இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அதனாலே இந்த குழந்தை குருவானபடியினாலே அதிக பாரம் இருப்பதனாலே தாங்க முடியாமல் அவளால் நடக்க முடியாமல் போய்விட்டது. பூ பறிக்க கூட அவளாலே முடியவில்லை. ஏனென்றால் குரு அல்லவா குழந்தையாக வந்திருக்கிறது என்று. அனந்தாரியருக்கு அதாவது தேசிகனுடைய தகப்பனாருக்கு சந்தோஷம் கரை புரண்டது. தன்னுடைய பத்னிக்கு பேறு காலம் வருகிறது. தனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறான். இவருக்கு முன்னமேயே தெரியும் இது ஆண் குழந்தை தான் என்று. ஏனென்றால் பொப்பனத்திலே திருவேங்கடமுடையானே சொல்லி இருக்கிறார் தனயம் வெனுஜோஜ்வலம் ததாமி என்று. அதனால் பிள்ளை பிறக்க போகிறான் என்கிற ஆனந்தம். எப்படியானால் ஒரு விவசாயியானவன் ஒரு உழவனானவன் நிறைய சிரமங்களை பட்டு பயிர் விளைச்சல்களை ஏற்படுத்தி அதன் விளைவாக சம்பா பயிரானது நிறைய கதிர் முற்றி அதனாலே அதன் சுமையினாலே சற்று வளைந்து இருக்கும் பொழுது அதை பார்த்து பார்த்து மகிழ்வானோ அந்த விவசாயி. அதுபோல இந்த தோதாரம்பை பிரசவ காலத்தை நெருங்குகிறதை பார்த்து இந்த அனந்தாரியர் மிகவும் மகிழ்ந்தார் என்ற ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பித்து இது இத்தனை ஸ்லோகங்களிலே உத்ரேக்கையாகிவிட்டது. இப்பொழுது திருஷ்டாந்த அலங்காரத்தை காண்பித்து அந்த குழந்தையினுடைய நிலையை வர்ணிக்கிறார். பிறகு தேசிக அவதாரம் கண்டாவதாரம் நடக்கிறது. கலியுகம் பிறந்து 4370 வருஷத்திலே விபவ என்கிற வருஷத்திலே தேசிகன் அவதரித்தார் கண்டாவதாரராக.
நபஸ்யம் என்கிற மாதம் புரட்டாசி மாதம், சிரவணம் என்கிற நட்சத்திரம் புரட்டாசி திருவோணம் என்று திருவேங்கடமுடையானுடைய திரு தீர்த்தவாரி நாள். அப்பொழுது அவருடைய கண்டாவானது அனந்தாரிய குருவினுடைய புத்திரன் என்கிற உருவத்திலே பூமியிலே அவதாரம் பண்ணிற்று. இது தேசிக அவதார ஸ்லோகமானபடியினாலே ஸ்லோகத்தையே ஒரு தடவை வாசிக்கிறேன். மாசி நபஸ்யே மஹிதே ஸ்ரவணே தாரே ஸ்ரீயப்பத்யுஹு கண்டானந்தார்ய குரோஹோ புத்திராகாரேண புவ்யவாதாரி. அனந்த சூரியனுடைய புத்திரராக புரட்டாசி திருவோணத்திலே திருவேங்கடமுடையானுடைய கண்டையானது அவதரித்தது. இவர் கஷீர சமுத்திரத்திலிருந்து கௌஸ்துப ரத்னம் தோன்றினது போல, அப்படி தோன்றின கௌஸ்துப ரத்னம் போலே இருந்தார் இந்த குழந்தை. எப்படி என்றால், அந்த ரத்னத்தை ஹரி பகவான் தன்னுடைய ஹிருதயத்திலே எப்பொழுதும் தரிப்பார் அல்லவா, மார்பு மேலே கௌஸ்துப ரத்னத்தை ஆபரணமாக கொண்டிருக்கிறார் அல்லவா, அதுபோல இந்த குழந்தையும் கூட அதே ஹரி பகவான் தன்னுடைய ஹிருதயத்திலே எப்பொழுதும் தரித்துக் கொண்டே இருக்கிறார். என்னுடைய கண்டை அல்லவா இப்படி பிறந்திருக்கிறது என்று அதை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இந்த குழந்தையானது தேவலோகத்து கல்பவிருட்சம் போல இருந்தது. அது எப்படி என்றால், கல்பவிருட்சம் என்பது சுமன கூட்டங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தும். சுமனஸ் என்றால் தேவதைகள். தேவதைகளுக்கெல்லாம் கேட்டதை எல்லாம் கொடுத்து எல்லா அர்த்தங்களையும் வழங்கி வாரி வழங்கி சுமனசுகளை சந்தோஷப்படுத்தும் அல்லவா. அதே போல இந்த குழந்தையும் கூட வேறொரு சுமனசை, சுமனஸ் என்பதற்கு வித்வான்கள் பண்டிதர்கள் என்ற அர்த்தம், புத்தர்களை சந்தோஷப்படுத்தி அது எல்லா அர்த்தத்தையும் வாரி வழங்கி சந்தோஷப்படுத்தித்தே. இவர் எதனாலே சந்தோஷப்படுத்தினார் என்றால், சர்வார்த்த சித்தி என்று ஒரு புஸ்தகம் எழுத போகிறார். அந்த புஸ்தகத்தினுடைய தலைப்புக்கு கேட்டதையெல்லாம் எல்லா அர்த்தங்களையும் சித்திக்க பண்ணுகிற புஸ்தகம் என்றுதான் அர்த்தம். இந்த விதத்திலே இவர் கல்பவிருட்சம் போலே சர்வார்த்த சித்தி பண்ணி எல்லா சுமனஸ்துகளையும் சந்தோஷப்படுத்தினார். இப்படி கௌஸ்துபம் போலவும் கல்பவிருட்சம் போலவும் அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நல்ல சாஸ்திரத்தில் இடமிருந்து அதிலிருந்து ஒரு ஞானம் எப்படி உற்பத்தி ஆகுமோ, அல்லது சந்திரனிடமிருந்து எல்லோருக்கும் எப்படி சந்தோஷம் என்பது உற்பத்தி ஆகுமோ, அதே மாதிரி அனந்தாரியர் என்கிற புத்திமானிடமிருந்து, அந்த பாக்யசாலியிடமிருந்து தேசிகன் என்கிற குழந்தை இப்பொழுது உற்பத்தி ஆகி வந்திருக்கிறது. இந்த குழந்தையினுடைய காண்பு போலி ஒரு மிளிர்ச்சி அடாடா, ரொம்பவும் ஸ்வச்சமாக இருக்கிறது. அந்த விதத்திலேயும் இது சந்திரனை ஒத்திருக்கிறது. இப்பொழுது அனந்தாரியரை சந்திரன் என்று சொன்னால், சந்திரனிடமிருந்து சந்திரன் போலவே ஒன்று வந்திருக்கிறது சந்தோஷம். அனந்தாரியர் மிக மகிழ்ச்சியோடு கூட ஒரு சில சிஷ்டர்களை, அனுஷ்டாதாக்களை, பண்டிதர்களை ஆத்துக்கு வரவழைத்து இந்த குழந்தைக்கு அதனுடைய அவருடைய தன்னுடைய விபவத்துக்கு செல்வத்துக்கு தகுந்தபடியாக ஜாத கர்ம என்கிற கர்மத்தை நிறைவேற்றினார். ஜாத கர்மா என்பது குழந்தை பிறந்த பிறகு பண்ண வேண்டிய 11 நாளிலே பண்ணுகிறோம் ஒரு சம்ஸ்காரம். அதை பிராமணர்களை வரவழைத்து தன்னுடைய கிரகத்திலே அதை பண்ணினார். அதற்கு பிறகு அரணியிலிருந்து அக்னி தோன்றினது போலே தன்னிடமிருந்து தோன்றியிருக்கிற குழந்தையை பார்த்து பார்த்து மகிழ்ந்தார். இந்த திருஷ்டாந்தம் என்ன என்றால், யாகம் அக்னிஹோத்திரம் முதலிய வேத விகிதமான கர்மாக்களை எல்லாம் பண்ணும் பொழுது
ஹோமம் பண்ணுவதற்கான அக்னி இருக்கிறதே அந்த அக்னியை வெளியிலிருந்து கொண்டு வந்து வைப்பது கிடையாது. அரணி என்கிற இரட்டை மரக்கட்டைகளை வைத்துக் கொண்டு அவற்றுக்குள்ளே அழுத்தம் கொடுத்து உரசலை ஏற்படுத்தி கடைந்து மரக்கட்டைகளை கடைந்து அதிலிருந்து தீ பொறி பறக்க வைத்து அந்த தீ பொறியை உடனே தேங்காய் நார் முதலியவற்றை வைத்து பெரிசாக்கி அந்த அக்னியில்தான் ஹோமம் பண்ண வேண்டும். ஸ்ரீயப்பதியான பகவானுக்கு பிரீதி ஏற்படுவதற்காக பண்ணுகிற ஸ்ரௌத கர்மாக்களை பண்ணுவதற்கெல்லாம் அக்னி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஸ்ரௌத விதி. இப்பொழுது அனந்தாரியனுக்கு என்ன தோன்றியது? தானாகிற அரணியிலிருந்து இந்த குழந்தையாகிற அக்னி உண்டாயிருக்கிறது. இது நிறைய பெருமாளுக்கு பிரீத்திகரமான கர்மாக்களை எல்லாம் பண்ண போகிறது என்று அவருக்கு தோன்றி அதனாலே அவர் மிகவும் மோதம் ஆனந்தம் அடைந்தார். குழந்தையினுடைய அழகை பார்த்து பார்த்து குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஜாத கர்மத்துக்கு அடுத்தது நாமகரணம். 11ஆம் நாளிலே பெருமாளுடைய பெயரையே இந்த குழந்தைக்கு வைத்தார். வெங்கடேசன் என்று பெயரிட்டார். ஏனென்றால் அந்த வெங்கடேசன் தானே இந்த குழந்தையை அவருக்கு கொடுத்திருக்கிறான். சொப்ன நிகழ்ச்சியிலிருந்து அது மூதலிக்கப்பட்டது. இந்த குழந்தை காது வரை நீண்டிருந்த கண்களோடும் கூட சந்திரன் போல இருக்கிற முகத்தோடு கூட நன்றாக தூக்கி இருக்கிற தோள்களோடு கூட நிறைய புண்ணியம் பண்ணினவர்களுக்கு தான் இந்த மாதிரியான செல்வம் கிடைக்கும் என்று சொல்லும்படியாக தனக்கு கிடைத்திருக்கிற குழந்தையை மிகவும் பிரயத்தனம் பண்ணி அதை போஷணம் பண்ணினார். போஷணம் குழந்தையை வளர்ப்பதற்கு அதுவாக வளரட்டும் என்று விடாமல் அதற்கான முயற்சிகளை எல்லாம் அனந்தசூரி எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு போஷாக்கெல்லாம் பண்ணி அதற்கு ஆரோக்கியம் கெடாமல் பார்த்து கொண்டார். சிறிது நாட்கள் ஆன பிறகு குழந்தை புரண்டு கவிழ்ந்து படுத்துக் கொண்டது. அது கவிழ்ந்து தரையிலே படுத்துக் கொள்ளும் பொழுது அது பூமாதேவியிடம் ஏதோ பேசுவது போல இருந்தது. இந்த கவிக்கு தோன்றுகிறது மற்ற குழந்தைகள் எல்லாம் கூட கவிழ்ந்து படுத்துக் கொள்ளும், ஆனால் கூட இந்த குழந்தை கவிழ்ந்து படுத்துக் கொள்ளும் பொழுது பூமாதேவியிடம் ஏதோ கேட்பது போல இவருக்கு தோன்றுகிறது. என்ன கேட்கும் இந்த குழந்தை பூமாதேவியிடம் என்று யோசித்து பார்த்தார். இந்த குழந்தை பின்னாலே பூகோள நிர்ணயம் என்று ஒரு புஸ்தகம் எழுத போகிறது. அந்த புஸ்தகத்திலே பூகோளத்திலே இருக்கிற தேசாதிகளை எல்லாம் வர்ணிக்க போகிறது. அப்படியானால் அதற்கு முன்னேற்பாடாக பூதேவியிடமே பூகோளத்தினுடைய நிர்ணயத்தை கேட்டு உபதேசம் பெற்றுக்கொண்டு விட்டால் அந்த புஸ்தகத்தில் தவறு எதுவும் வராமல் இருக்கும் அல்லவா என்பதற்காக அந்த குழந்தை புரண்டு கவிழ்ந்து படுத்துக்கொண்டு பூமி தேவியிடம் பேசுகிறதோ என்று இந்த கவி உத்பிரேட்சிக்கிறார். குழந்தைக்கு பிறகு இரண்டு பற்கள் முளைத்தன. குழந்தை சிரிக்கும் பொழுது அந்த இரண்டு பற்கள் மட்டும் வெளியே தெரிந்தன. அந்த இரண்டே காண்பித்து கூட குழந்தை இந்த கவி உத்பிரேட்சை பண்ணுகிறார். நமக்கு திவ்ய தம்பதிகள் இரண்டு பேர்தான் சரண்யர்கள் என்பதை சொல்வதற்காக அதைத்தானே பின்னாலே பலபடியாக இந்த குழந்தை பேசப் போகிறது. அதற்கு ஆரம்பமாக சைகைகளாலேயே பேசுகிற பருவத்திலே கூட பேச்செல்லாம் வராத பருவத்திலே கூட சிரிக்கும் பொழுது இரண்டு பல்லை காட்டி இரண்டு பேர்தான் நமக்கு சரண்யர்களானவர்கள் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் என்று சொல்லித் தருகிறதோ இந்த குழந்தை என்று இந்த கவிக்கு தோன்றுகிறதாம். இந்த குழந்தையினுடைய சுந்தரமான வதனத்திலே திலகத்தை இட்டு அழகு பார்க்கிறாள் இந்த குழந்தையினுடைய தாயார்.
வருஷம் அப்த பூர்த்தி நெருங்குகிறது, திலக்கமிட்டுக் கொள்ளும் நாள். அந்த குழந்தையினுடைய முன்னேற்ற மையம் நெற்றியிலே வந்து தொங்குகிறது. இதையெல்லாம் பார்த்தவுடனே அந்த தாயார் பாலகிருஷ்ணனை யசோதை எப்படியெல்லாம் சீராட்டி இருப்பாள் என்பதை நினைத்து, நமக்கும் அதே போல யசோதைக்கு கிடைத்த பாலகிருஷ்ணன் போல அல்லவா ஒரு குழந்தை வாய்த்திருக்கிறது என்று ரொம்பவும் ஆனந்தத்தை அடைந்தாள் அந்த தோதாரம்பா. இந்த குழந்தை தவிழ்ந்து போயிற்று, முழங்காலாலே நகர்ந்தது. தன்னுடைய தகப்பனாரான அனந்தாரிய சூரிக்கு முன்னிலையிலே இந்த குழந்தை தவிழ்ந்து போகும்பொழுதோ அதனுடைய வாயிலிருந்து லேசாக எச்சில் சொட்டியதே, அதை பார்த்தால் இந்த கவிக்கு என்ன தோன்றியது? சாட்சாத் சதுர்முக பிரம்மாவுக்கு எதிரே ஹம்ச பட்சியானது அழகான நடையோடு நடந்து போகும் பொழுது அதனுடைய வாயிலே ஒரு தாமரை தண்டை வைத்துக் கொண்டால் எப்படி இருக்கும்? தாமரை தண்டு தான் அதனுடைய உணவு. அது வாயிலே நீட்டி வைத்துக் கொண்டு ஹம்ச பட்சி நடந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கிறதே என்று இந்த கவிக்கு தோன்றியதான். குழந்தை எழுந்து நிற்க ஆரம்பித்தது. ஒரு ரத்ன பதித்த ஊஞ்சல் தொட்டில் என்று வைத்துக் கொள்ளலாம், அதனுடைய சங்கிலியை பிடித்துக் கொண்டு அது எழுந்தது. பிறகு இந்த குழந்தையினுடைய அம்மா இந்த குழந்தைக்கு முன்னே ஒரு தடியை ஊன்றிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைக்கு நடைப்பயிற்சியை ஏற்படுத்தினாள். இப்படி தோதாரம்பா தன்னுடைய குழந்தைக்கு, வெங்கடேசன் என்கிற குழந்தைக்கு நடைப்பயிற்சிக்காக ஒரு தடியை ஊன்றி பிடித்துக் கொள்ள சொன்னாலே, அந்த தடி இது போல இருந்தது என்றால் எதிராஜனுடைய ஸ்ரீ சூக்திகள் ஸ்ரீபாஷ்யம் முதலவை எல்லாம் ஒரு லதை கொடி மாதிரி படர்ந்து கொண்டிருக்கின்றனவே, அவற்றையெல்லாம் கொழு கொம்பாக இருந்து இந்த கழியின் மேல் அது படரட்டும் என்று சொல்வதற்காக உபக்ரமம் என்று சொல்வார்கள் சம்ஸ்கிருதத்திலே, அதுக்கு தாங்குவதற்காக ஒரு கொழு கொம்பு என்று தமிழில் சொல்வார்கள், அப்படிப்பட்ட கொம்பு போலே இருந்ததாம். எந்த தண்டத்தை எந்த கழியை தேசிகன் பிடித்து கொண்டு நடந்தாரோ அது இந்த சம்பிரதாயத்துக்கே தாங்கியாக இருக்கிற கொழு கொம்பாயிற்றது. இந்த குழந்தை லேசாக மழலை பேச்சுகள் எல்லாம் பேச ஆரம்பித்தது. அதனுடைய தாய் தந்தையர்கள் தோதாரம்பாவும் அனந்தசூரியும் என்ன நினைத்தார்கள்? தேவதைகள் எல்லாம் அமிர்தத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்காததுனாலே அப்படி சொல்கிறார்கள். அவர்களுக்கும் குமாரர்கள் பிறந்திருந்தால் அவர்கள் அமிர்தம் வேண்டாம் என்று விட்டு போயிருப்பார்கள். அந்த குழந்தையினுடைய மழலை சொல் அமிர்தத்தை விட இன்னும் இனிப்பாக இருக்கும் அவர்களுக்கு என்று. குழந்தைக்கு சிறு சிறிதே 3 வயசு பருவம் ஏற்பட்டது. 3வது வயசிலே இந்த அனந்த சூரியானவர் வெங்கடேசன் என்கிற குழந்தைக்கு சௌளம் என்கிற சம்ஸ்காரத்தை நடத்தி வைத்தார். ஜாதகர்மம் நாமகரணம் என்ற 2க்கும் அடுத்தது 3வதான சம்ஸ்காரத்தையும் அதனுடைய காலத்திலேயே நிறைவேற்றினார். இந்த குழந்தை சின்ன வயசிலிருந்தே பெருமாள் சேவையிலே ஈடுபட்டிருந்தது. களிமண்ணாலே வரதன் போலே ஒரு செப்பை பண்ணி வைத்துக் கொண்டு அந்த சொப்போடு விளையாடி கொண்டிருந்தது. அப்படி பண்ணுகிற சொப்பாக பண்ணுகிற மண் பொம்மை கூட ரொம்பவும் அழகான அங்கங்கள் கொண்ட வரத விக்கிரகமாக பண்ணிக்கொண்டு அதற்கு அவ்வப்பொழுது விளையாட்டிலேயே அர்ச்சனைகள் பண்ணி விளையாட்டிலேயே பெருமாளை விழுந்து வணங்கி அதிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. தன்னுடைய வயசுக்கு சமமான வயசு கொண்ட மற்ற குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய சொப்பான வரத பெருமாளுக்கு உற்சவங்களை எல்லாம் நிகழ்த்தி
அந்த உற்சவங்களிலே இந்த நண்பர்களையும் பங்கெடுக்க சொல்லி இப்படியாக விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருந்தது அந்த குழந்தை. வேறு யாரையும் துணைக்கு அழைத்துக் கொள்ளாமலே கரிசைலத்தின் மேலே இருக்கிற கைகிரிநாதனான வரதராஜ பெருமாளை சேவிப்பதற்கு இந்த குழந்தை போவது வழக்கம் உண்டு. அது தவிர தன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளில் அடிக்கடி பண்டிதர்கள் எல்லாம் சாஸ்திர வாதங்கள் பண்ணி கொண்டு பொழுதை கழிப்பார்களே, அப்பொழுது ரொம்பவும் ஆர்வத்துடனே இவர்கள் எல்லாம் என்ன பேசுகிறார்கள் என்பதை கிட்டத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தது இந்த குழந்தை. இந்த குழந்தையினுடைய நாட்டம் மிகச்சிறிய குழந்தை பருவத்திலிருந்தே இந்த மாதிரி விஷயங்களில் இருந்தது. துருவன் என்கிற குழந்தைக்கு 4-5 வயசிலேயே பகவத் பக்தி மிகவும் முதிர்ந்ததாக பாகவத கதையிலே வருவது போலே இந்த வெங்கடேசன் என்கிற குழந்தைக்கும் பகவத் பக்தியானது சின்ன வயசிலே வந்தது. யோகிகளுக்கெல்லாம் கூட துர்லபமான ஒரு நல்ல வாசனா பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தினாலேயோ இந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருந்தது பக்தி. இந்த குழந்தை பேசுகிற அந்த வசன தோரணி இருக்கிறதே, மற்ற பல குழந்தைகளுடைய வசனம் போலே காதுக்கு சுகத்தை வர்ஷித்தது. அதே சமயத்திலே காது என்பதற்கு ஸ்ருதி என்ற பதம், அந்த ஸ்ருதிக்கு வேதம் என்று இன்னொரு அர்த்தம் கூட இருக்கிறது. இந்த வெங்கடேசன் என்கிற குழந்தையினுடைய மழலை பேச்சானது நம்முடைய ஸ்ருதிகளுக்கு மட்டும் இல்லாமல் வேதங்கள் ஆகிற ஸ்ருதிகளுக்கு கூட சுகத்தை வர்ஷித்துக் கொண்டிருந்தது. இந்த குழந்தையினுடைய வடிவத்தை பார்த்தால் அதனுடைய அழகிலே சொக்கி போய் அந்த குழந்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் போல எல்லாருக்கும் தோன்றிக் கொண்டிருந்தது. புத்தியிலே பிரகஸ்பதியை மிகவும் உயர்வாக எல்லாரும் சொல்வார்கள். ஆனால் இந்த அனந்தாரியருக்கு கிடைத்திருக்கிற பிள்ளை இருக்கிறானே, அவருடைய புண்ணிய பரிபாகத்தினாலே வந்திருக்கிற பிள்ளை பிரகஸ்பதியையும் விஞ்சின புத்தியை கொண்டவனாக இருக்கிறான் என்று எல்லாரும் பாராட்டினார்கள். இந்த லோகத்தினுடைய பாக்கியம் அதிகமானதாலோ இந்த குழந்தையை எல்லாரும் வந்து ஆசீர்வதித்தார்கள். இவ்வளவு நல்ல குணங்களை கொண்ட ஒரு சிறுபயல், இவனுக்கு ஸ்ரேயஸ்கள் நிறைய ஏற்பட வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் இந்த குழந்தை கேட்காமலே அவர்களுக்கு இந்த குழந்தையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தோன்றியது. அதனாலே ஆசீர்வதித்தார்கள். ஐந்து வயதாயிற்று இந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட. இந்த குழந்தை கூர்மையான புத்தி கொண்டிருந்தபடியினாலே எழுத்துக்களை எல்லாம் கற்பித்தார்கள். 5வது வயதிலே ஆரம்பம் கிரந்தாட்சர அத்தியாசம். இந்த குழந்தை ஒரு தடவை சொல்லிக் கொடுத்ததை கேட்டால் உடனே புரிந்து கொண்டு விடும். இந்த குழந்தைக்கு சமான வயசில் இருக்கிற மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த குழந்தை தான் சொல்லிக் கொடுக்கும். ஒரு சமயத்திலே இந்த 5 வயசு பாலனை அந்த குழந்தையினுடைய மாமாவான ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர் அப்புள்ளார் வாதிகம் சாம்புவாகர் என்றெல்லாம் பெயர் பெற்ற ஒருவர் தன்னோடு கூட அழைத்து கொண்டு போனார். எங்கே என்றால் கரிகிரி சிகரத்திலே பெருமாள் சந்நிதிக்கு பின்புற மண்டபத்திலே நடாதூரம்மாள் வரதாச்சாரியர் என்கிறவர் நிறைய சிஷ்யர்களுக்கு காலட்சேப கிரந்தங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சிஷ்யர்களிலே ஒருவர் இந்த குழந்தையின் மாமாவான அப்புள்ளாரும் கூட. அவர் தன்னுடைய ஆச்சாரியன் பக்கத்திலே காலட்சேபம் கேட்பதற்காக கோவிலுக்கு போகும் பொழுது ஒரு நாள் இந்த 5 வயசு பையனையும் தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு அந்த காலட்சேப கோஷ்டிக்கு போனாராம். அப்பொழுது வித்வான்கள் மிகவும் உற்சாகத்தோடு கூட சாஸ்திர விசாரங்களை பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட வித்வான்கள் என்றால் யுக்தி பண்ணுவதிலே கெட்டிக்காரர்கள். சின்ன விஷயத்தை பற்றி கூட
ரொம்பவும் அதிகமாக பேசுகிற வல்லமை படைத்தவர்கள். அதே போல மிகவும் அதிகமாக நீண்டிருக்கிற ஒரு கிரந்தத்தை கூட மிகவும் சின்னதாக சாராம்சம் இதுதான் என்று சுருக்கமாக சொல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நிறைய சிஷ்யர்கள் நிறைந்த கோஷ்டியிலே நடுவிலே சிஷ்யர்கள் புடைசூழ வரதாச்சாரியர் அமர்ந்திருந்தார். அந்த ஆச்சாரியரை மிகவும் சந்தோஷத்தோடு கூட இவர் சென்று சேவித்தார். அப்பொழுது சாரீரக பாஷ்யம் என்கிற ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் ஆரம்பித்தது. காலக்ஷேபம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் பெருமாளிடமிருந்து முடியும் வரை தன்னுடைய சொந்த ஆச்சாரியனிடமிருந்து ஆரம்பித்து பெருமாளிடம் முடியும் வரை அவிச்சின்னமாக சம்பிரதாயத்திலே இன்னாருக்கின்றார் ஆச்சாரியன், இன்னாருக்கின்றார் ஆச்சாரியன் என்று இழையருகாமல் போய்கொண்டிருக்கிறதே குரு பரம்பரை. அந்த குரு பரம்பரையை தனியன் சொல்லி கை கூப்பிக் கொண்டு எல்லாரும் சேவித்துக் கொண்டே காலக்ஷேபத்தை ஆரம்பித்தார்கள். அதையெல்லாம் இந்த குழந்தையும் பார்த்து கொண்டிருந்தது. அத்தனை பேரும் சாத்திரர்கள் சிஷ்யர்கள் ஸ்ரீபாஷ்யம் சேவிக்க வந்தவர்கள் எல்லாரும் வெள்ளை வெளியேறென்று 12 திருமண்களோடு சோபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களால் சூழப்பட்ட இந்த ஆச்சாரியரானவர் பரிவேஷம் என்று வெளுப்பு சுற்றுப்புறம் கொண்ட சந்திரன் போலே பிரகாசித்தார். பார்ப்பதற்கே அழகாக இருந்தது அந்த காட்சி. குழந்தை அதையும் பார்த்து கொண்டிருந்தது. அப்பொழுது வரதாச்சாரியர் காலக்ஷேபம் சாதிக்கும் பொழுது மடமடவென்று கங்கா பிரவாகம் திறந்தார் போலே அவர் தட்டு தடங்கள் இல்லாமல் சம்ஸ்கிருதத்திலே பேசிக்கொண்டே இருந்தார். அதையும் இந்த குழந்தை கவனித்து ஆச்சரியப்பட்டது. நன்றாக பேசுகிறாரே என்று. இந்த மாதிரி அவர் சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, பாடங்களை போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஏதோ ஒரு விஷயத்திலே லேசாக அவருக்கு தடைப்பட்டது, சந்தேகம் ஏற்பட்டது. ஒரு க்ஷண காலம் அவர் பேசுவதை நிறுத்தினார். கங்கா பிரவாகம் போலே என்று சொல்லிவிட்டு பேசுவதை நிறுத்தினார் என்று சொல்லலாமா? திருஷ்டாந்தம் பொருந்துமா என்று கேட்க வேண்டாம். ஓடோடி வந்து கொண்டிருந்த கங்கா பிரவாகம் கூட ஜன்னு முனிவருடைய யாகசாலையிலே புகுந்த பொழுது மேலே போக முடியாமல் தடைப்பட்டு போயிற்று அல்லவா? அதுபோல இவருடைய வார்த்தையும் ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்தது. என்ன சந்தேகம் என்கிற விஷயத்தை பற்றி ரொம்பவும் புத்திசாலிகளான சிஷ்யர்கள் எல்லாம் கூட ஐயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே இந்த சிறு வயது 5 வயது பாலகனான வெங்கடேசன் அந்த இடத்தினுடைய பாவத்தை தாத்பரியத்தை இவனே சொல்லி அந்த சம்சயத்தை நிவர்த்தி பண்ணினான். இங்கே சந்தேகிக்க வேண்டியதில்லை, இதுதான் இங்கே அர்த்தம் என்று. இதை கேட்டதும் அந்த ஆச்சாரியர் ஆச்சரியப்பட்டு போனார். அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் கூட, என்ன இந்த 5 வயது குழந்தை நம்முடைய சந்தேகங்களை ஸ்ரீபாஷ்யத்திலே வந்து தீர்க்கிறதே என்று அந்த ஆச்சரியத்தோடு வாத்சல்யம் மேலிட்டு அந்த குழந்தையை மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு உச்சி முகர்ந்தார். செல்லம் கொஞ்சினார். இந்த குழந்தையனுடைய மாமாவான அப்புள்ளார் என்பவரை கூப்பிட்டார். அவர் அங்கேதான் இருக்கிறார், இன்னும் அருகில் வர சொல்லி கூப்பிட்டார். அப்புள்ளாரிடம் அவருடைய ஆச்சாரியரான நடாதூரம்மாள் ஒரு கட்டளை இடுகிறார். நம்முடைய பகவத் ராமானுஜ சித்தாந்தமானது இந்த குழந்தையை ஆசிரியத்து வளரப்போகிறது இனிமேல். ஆகையாலே இந்த குழந்தையை நான் உம்மிடம் அதிகப்படியான பொறுப்போடு கூட திரும்பி ஒப்படைக்கிறேன். இந்த குழந்தைக்கு அசாதாரணமான ஒரு மூளை இருக்கிறது. இது
நிகமங்களுக்கும் ஆகமங்களுக்கும் சாரத்தையே உத்தாரம் பண்ணக்கூடிய விசேஷமான மூளை இருப்பதனாலே என்னுடைய மனசை இந்த குழந்தை மிகவும் மகிழ்விக்கிறது. உன்னுடைய மருமானான இந்த குழந்தையை நானே என்னிடம் அமர்த்திக் கொண்டு நிறைய சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு அவா அதிகமாக இருந்தாலும் கூட நான் மிகவும் வயதானவனாகிவிட்டேன். மூப்பு என்னை பற்றி கொண்டு விட்டது. அதிலிருந்து என்னாலே மீள முடியாது. அதனாலே என்னாலே இந்த குழந்தைக்கு ஸ்ரீபாஷாதி கிரந்தங்களை போதிக்கும்படியான நிலைமை ஏற்படாது. ஆனால் என்னுடைய மூப்பு எப்படி இருக்கிறது என்றால் காதன் கிட்டே வந்து நரை மயிர் காதுக்கு மேலே வைத்துக் கொண்ட மல்லிகை பூ போலே ஆகிவிட்டிருக்கிறது. இன்னும் சில அலகங்கள் முன் நெற்றி மயிர்கள் எல்லாம் எனக்கு மல்லி மாலை போல ஆகிவிட்டன. மூப்பினுடைய அடையாளங்கள் அதிகமாக தெரிகின்றன. இந்த மூப்பானது என்னை ஏமாற்றிவிட்டு எனக்கு நல்லது பண்ணுவது போலே ஆரம்பித்து இப்பொழுது எல்லா அங்கங்களிலேயும் வியாபித்து விட்டது. எனக்கு உறுதி குறைந்து விட்டது. எதிலே? என்னுடைய புத்தியிலேயும் உறுதி குறைந்து விட்டது. என்னுடைய சரீரத்திலேயும் உறுதி குறைந்து விட்டது. பல சமயங்களிலே மிகவும் முயற்சி பண்ணி ஞாபகப்படுத்தி பார்த்தால் கூட சில அர்த்தங்கள் நினைவுக்கு வரவே மாட்டேன் என்கின்றன. ஏதோ சில அர்த்தங்கள் நினைவுக்கு வந்தாலும் கூட அது விபரீத அர்த்தமாக இருக்கிறது, அது சரியில்லாத அர்த்தமாக இருக்கிறது. எனக்கு பற்கள் எல்லாம் விழுந்து விட்டன, விழுந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று இரண்டு இருப்பதும் சீக்கிரம் விழுந்து விட போகின்றன. அதனாலே என்னுடைய வாய் நிறைய இடைவெளிகளை கொண்டதாக ஆகிவிட்டது. அதன் காரணமாக என்னுடைய பேச்சு மீதி பேருக்கு புரியாதபடி அஸ்பஷ்டமாக போய்விட்டது. பேசும்பொழுது அடிக்கடி காற்றுதான் வெளியிலே வருகிறது. நான் கையை வைத்துக் கொண்டுதான் வெளியிலே நடக்க வேண்டியிருக்கிறது. அப்படி கை வைத்துக் கொண்டு நடந்து போகும் போது கூட நான் எங்கே என்னுடைய காலை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அங்கே நடுக்கம் ஏற்படபடியினாலே அங்கே காலை வைக்க முடியாமல் அதற்கு பக்கத்திலே இன்னொரு இடத்திலே கால் போகிறது. நடப்பது என் இஷ்டப்படி நடக்க முடியவில்லை. ஒரு இலந்தை பழத்தை வெயிலிலே வாட வைத்தால் அது எப்படி சுருக்கங்களை சீக்கிரமே அடைந்து விடுமோ அதுபோல என்னுடைய சரீரமானது வாடின இலந்தை போல நிறைய சுருக்கங்களை கொண்டதாக இருக்கிறது. எனக்கே மீதி பேரெல்லாம் வந்து காரியங்களை பண்ணி கொடுக்க வேண்டி மற்றவர்களை ஆசிரியிக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய எலும்பு மூட்டுகள் எல்லாம் தளர்ந்து விட்டன. என்னுடைய அவயவங்கள் எல்லாம் அஸ்வாதீனமாக போய்விட்டன. என்னுடைய கண் காது முதலிய கரணங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே தேய்ந்து கொண்டே போகின்றன. எவ்வளவு எவ்வளவு வியாதிகளுக்கோ மருந்தை கண்டுபிடித்திருக்கிறோம், ஆனால் மனுஷன் அடைகிற மூப்பு என்கிற இந்த வியாதிக்கு மருந்தை யாருமே கண்டுபிடிக்கவில்லையே. அதனாலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்று. ஆகையினாலே தத்துவோபதேசத்தை இந்த குழந்தைக்கு நீதான் பண்ண வேண்டும். இவன் சத்துவத்திலே மிகவும் மேலிட்டிருக்கிறான். இவனுக்கு ரொம்பவும் ஆதரவோடு கூட சொல்லித்தர வேண்டும் விஷயங்களை. ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு சிஷ்யனுடைய திறமை பாண்டித்யம் புலமை என்பது அவனுடைய உழைப்பிலே அடங்கினதில்லை.
அவனுக்கு அவனுடைய ஆச்சாரியன் பண்ணுகிற அனுகிரகத்திலே தான் அது வளர்கிறது. அதனாலே இந்த குழந்தைக்கு குரு கிருபா ஏற்படும்படியாக நீ பண்ண வேண்டும். இப்படியெல்லாம் வரதாரியர் சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு உனக்கு எல்லா அர்த்தங்களும் புரிக்கட்டும், நீ ஒரு புருஷாயுஸ் மொத்தம் வாழும்படியாக பெருமாள் அனுகிரகம் பண்ணட்டும் என்று ஆயுஷையும் பாண்டித்யத்தையும் அனுகிரகித்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தையினுடைய மாமாவோடு கூட திரும்பி ஆற்றுக்கு அனுப்பிவிட்டார் அந்த ஆச்சாரியர். பிறகு கர்ப்பாஷ்டமமான வயசு வந்தது, அதாவது 7 வயசு, கர்ப்பத்தையும் சேர்த்தால் 8 வயசு. அந்த வயசுக்குள்ளே உபநயனம் பண்ண வேண்டும் என்று இந்த ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர் தன்னுடைய மருமானுக்கு உபநயனம் பண்ணுவதிலே மிகவும் ஊக்கம் கொண்டிருந்தார். அவர் தந்தை இருக்கும் பொழுது கூட, தந்தை தான் பிரம்மோபதேசம் பண்ணினார், உபநயனம் ஆன பிறகு இந்த குழந்தையை தன்னிடம் வைத்துக் கொண்டார் மாமா. ஆரம்பமே வேதாத்தியனத்தில் தான் ஆரம்பித்தார். 7 வயசிலே ராமானுஜாச்சாரியர் என்பவரிடம் வேதாத்தியனத்தை ஆரம்பித்தார் இந்த வெங்கடேசன் என்கிற பையன். ஒரு நாள் சந்தை சொல்லிக் கொடுத்து விட்டால் மறுநாள் 2வது சந்தை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்தால் இந்த குழந்தைக்கு அதற்குள்ளே அது நெற்றுவாகிவிட்டபடியினாலே நேற்று சொன்னதையே சொல்வானேன், மேலே சொல்லலாமே அடுத்த பிரசனம் என்று கேட்கும் இந்த குழந்தை. அவர் வந்து 2வது சந்தையை சொல்லின்றோ என்று சொல்லிவிட்டு அப்புறம்தான் அடுத்த பிரசனம் ஆரம்பிப்பார். ரொம்பவும் கடினமான கேள்விகள் ஏற்பட்டால் கூட இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறது, பாடம் சொல்லிக் கொடுக்கிறது கஷ்டம். கஷ்டமானதெல்லாம் கூட வேகமாக பதில் சொல்லிவிடுகிறது. அதனாலே இந்த குழந்தையினுடைய நைபுண்ணியத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்ட மனசை உடையவராய் இந்த ஆச்சாரியர் வாத்தியாரானவர் நிறைய சொல்லிக் கொடுத்தார் அந்த குழந்தைக்கு. அதுக்குதான் வேகமாக எல்லாம் வந்து விடுகிறதே. அதனாலே நிறைய என்றால் என்ன சொல்லிக் கொடுத்தார் என்றால், வேதங்களை எல்லாம் முழுதாக சொல்லிக் கொடுத்து வேதாத்தியனம் முடிந்தது. அதற்கு பிறகு வேதங்களுடைய அங்கங்களாகிற சாஸ்திரங்களை எல்லாம் அத்தியனம் பண்ணிவிட்டார். அதற்கு பிறகு தர்க்க சாஸ்திரத்திலே பரிச்சயத்தை ஏற்படுத்தினார். அப்புறம் நீதி சமூகங்களினுடைய மர்மங்களை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்த இந்த அப்புள்ளாரானவர் பூர்வ மீமாம்சா என்கிற சாஸ்திரத்தை இந்த குழந்தைக்கு பருகும்படியாக பண்ணி கொடுத்தார். அதற்கு பிறகு இந்த குழந்தைக்கு தானே சமாசிரயணமும் பண்ணி வைத்தார். பாப சம்ஸ்காரமாக சங்க சக்கர லாஞ்சனத்தை பொறித்தார். அது போல 5 சம்ஸ்காரங்களையும் பண்ணி வைத்தார். சமாசிரயண ஆச்சாரியராக இந்த மாமாவே அந்த குழந்தைக்கு ஆனார். அது ஆனவுடனே ரகசியார்த்தங்களை எல்லாம், மந்திரங்கள் மந்திர அர்த்தங்கள் அவற்றையெல்லாம் இந்த குழந்தைக்கு போதித்தார். அதுவும் ஆன பிறகு திருவாய் மொழி சந்தை சொல்லிக் கொடுத்தார். மிகவும் சரளமானது, மிகவும் ஆழ்ந்த கருத்துகள் கொண்டது, மிகவும் இனிமையான பதங்கள் கொண்டது. திருவாய் மொழி என்பதை பாடலாம் போலே இருப்பது, அதை ஓதுவித்தார், சொல்லிக் கொடுத்தார் இந்த வெங்கடேசன் என்கிற குழந்தைக்கு. உபனிஷத் என்கிற மலை உச்சியிலே, மலை உச்சியிலே மேகங்கள் படிவது போலே, மின்னல்களும் மின்னுவது போலே, பிராட்டி என்கிற மின்னலோடும் மின்னுகிற நீல மேகம் என்கிற பகவானாகிற கார் மேகத்துக்கு விளையாட்டு மைதானம் போலே இருக்கிற அந்த உபனிஷத் உச்சியிலே ரொம்பவும் சந்தோஷமாக திருப்தியாக
நர்த்தனம் ஆடினார் ஆச்சாரியரும் இந்த குழந்தையும். உபனிஷத்திலே நர்த்தனம் ஆடினார் என்றால் மிகவும் ரசித்து ரசித்து அதிலே விளையாடினார். இந்த குழந்தைக்கு கவிதை செல்வமும் தானாகவே வந்தது. காவியங்கள் எல்லாம் பொங்கி பொங்கி வந்தன. இந்த குழந்தைக்கு ஷையா என்கிற ரீதியும் தெரிந்தது, ரசமும் தெரிந்தது. நல்ல அலங்காரங்கள், நல்ல விருத்தங்கள், நல்ல குணதோஷங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு சாகித்யத்திலே சதுரனாக கெட்டிக்காரனாக நிபுணனாக இந்த குழந்தை நிறைய கவிதைகளையும் இயற்றியது. பிறகு சாங்கியம், யோகம், பாஸ்கரம் இதெல்லாம் பல தரிசனங்களுடைய பெயர்கள். யாதவ பிரகாசருடைய மதம், குரு மதம் என்கிற பூர்வ மீமாம்சா மதம், பட்ட மதம் என்கிற இன்னொரு பூர்வ மீமாம்சா மதம், பிறகு புத்த சித்தாந்தம் என்கிற பௌத்த மதம், ஜைன மதம், சைவ மதம், சாங்கர மதம் எல்லாவற்றையும் ஆச்சாரியரிடமிருந்து கிரகித்தார் இந்த வேத சூடாரியர். இப்பொழுது இவர் குழந்தை இல்லை, கல்வியே முடியப் போகிறது. இவர் ஸ்மிருதிகளுக்கெல்லாம் அர்த்த நிர்ணயம் பண்ணுவதிலே கெட்டிக்காரராகிவிட்டார். புராணங்களையும் உப புராணங்களையும் நன்றாக அறிந்திருந்தார். அவற்றுக்குள்ளே எவை சாத்விக புராணங்கள், எவை ராஜசங்கள், எவை தாமசங்கள் என்றெல்லாம் இதிகாசங்களோடு கூட பகுத்தறிந்து அவற்றுள் விரோதம் இல்லாதபடி பண்ணினார். இவரிடமிருந்து வெளிப்பட்ட சூக்தி என்கிற அமிர்தமானது திராவிட பாஷா தமிழ் மொழி என்கிற சமுத்திரத்தையே அப்படியே குடித்து விட்டாராமே அகஸ்தியர் என்பவர். அகஸ்தியர் வாஸ்தவமான கடலையே, உப்பு கடலையே குடித்து விட்டார். திராவிட பாஷாவுக்கும் அவர் ஆச்சாரியராக இருந்தார். இந்த வெங்கடேசன் என்கிற தேசிகன் தமிழ் மொழி என்கிற சமுத்திரத்தை அப்படியே கரைத்து குடித்து தமிழிலே தேசிக பிரபந்தம் என்கிற சூக்தியை அமிர்தமாக வெளியிலே கொண்டு வந்தது. அந்த அகஸ்தியர் கடலை குடிக்கும் பொழுது அமிர்தத்தை வெளியிலே கொண்டு வரவில்லையே, அதனாலே அந்த அகஸ்தியரையும் விஞ்சி இது தான் கடலை கரைத்து குடித்ததோடு தேசிக பிரபந்தம் என்கிற அமிர்தத்தையும் அந்த கடலில் இருந்து கொண்டு வந்து கொடுத்தது. இப்பொழுது வெங்கடேசன் என்கிற பாலகனுக்கு வயசு 20. எல்லா கலைகளோடு பரிபூர்ணராக தன்னுடைய ஆச்சாரியரை மகிழ்ச்சி வெள்ளத்திலே ஆழ்த்தி விட்டான் இந்த பையன். சந்திரன் உதயமாகும் பொழுது சமுத்திரம் எப்படி பொங்கி பொங்கி அலை மேலே போகுமோ அந்த மாதிரி இந்த வெங்கடேசன் வித்யா நிலையனாக எல்லா கல்விகளுக்கும் நிலையமாக ஆகும் பொழுது அவருடைய மாமாவுக்கு மகிழ்ச்சி பொங்கி பொங்கி வந்தது. சந்திரனுக்கு கூட இவர் மேல் பொறாமை ஏற்பட்டது. நமக்கும் தான் கலைகள் இருக்கின்றன. சந்திரனுடைய 16 கலைகள் அவனுக்கு இருப்பதா வழக்கு. ஆனால் இந்த தேசிகனுக்கு இருக்கிற கலைகள் நமக்கு இருக்கிற கலைகளை விட வேறு விதமாக இருக்கின்றனவே. நாம் தோஷா என்கிற ராத்திரி வரும்பொழுது மட்டும்தானே நம்முடைய கலைகளை காண்பிக்க முடியும். இந்த தேசிகன் எந்த தோஷமும் இல்லாமல் இந்த கலைகளை எல்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறாரே. நாம் தேவர்கள் என்கிற விபுதர்களால் தானே நாம் சந்தோஷப்படுத்த முடியும் இந்த கலைகளாலே. சந்திர கலைகளை தேவர்கள் பருகுகிறார்கள் என்ற வழக்கு. ஆனால் இந்த தேசிகன் எல்லா விபுதர்களையும் சந்தோஷப்படுத்துகிறாரே பூமியிலே கூட. இப்படியெல்லாம் சந்திரன் நினைத்து பார்க்கும் பொழுது இந்த தேசிகன் மேலேயே சந்திரனுக்கு ஒருவித பொறாமை ஏற்பட்டது. அதனாலே பெரியவர்களிடம் பொறாமைப்பட்டு அபச்சாரப்பட்டால் என்ன ஆகும்? களங்கம் ஏற்பட்டுவிடும்.
அதனால் தான் சந்திரனுடைய நடுப்பகுதியிலே களங்கம் ஏற்பட்டதோ என்று நான் நினைக்கிறேன். தேசிகருடைய காலத்துக்கு முன்னே களங்கம் இருந்ததா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. எனக்கு தோன்றுகிறது தேசிகரிடம் பொறாமைப்பட்டதனாலே சந்திரனுக்கு களங்கம் ஏற்பட்டது என்று. உலகத்திலே மற்றவர்களை கேட்டால் இல்லை இல்லை, அங்க ஒரு மான் ஒன்று நிற்கிறது சந்திரனுக்கு நடுவிலே, அதனாலே தான் களங்கம் என்று மீதி பேர் சொல்கிறார்கள், அவர்கள் சொல்லட்டும். நான் எதை வைத்துக் கொண்டோ இவன் பாவம் பண்ணியிருக்கிறான், அபச்சாரம் பட்டிருக்கிறான், அதனால்தான் களங்கம் வந்திருக்கிறது என்று நிச்சயமாக சொல்கிறேன் என்றால் அவன் அதற்கு பிறகு தேய்ந்து போகிறானே. பாவம் பண்ணாதவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை எல்லாம் கிடைக்குமா? சந்திரன் தேய்ந்து போவதிலிருந்தே தெரிகிறது அவன் ஏதோ அபச்சாரப்பட்டிருக்கிறான் பெரியவர்களிடமிருந்து என்று. இப்படியாக எல்லா வித்தைகளிலேயும் சாமர்த்தியத்தை வரவழைத்துக் கொண்டவர். இப்பொழுது ஆச்சாரிய கிரகத்திலிருந்து ஆச்சாரியனுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு தன்னுடைய கிரகத்துக்கு திரும்பி வந்து சேர்ந்தார். அதாவது குருகுல வாசம் என்று முடிந்தது. தேசிகனுக்கு குரு என்பது மாமாதான். இத்தனை வருஷங்களாக மாமாவினுடைய கிரகத்திலேயே தங்கி அவரிடமிருந்து எல்லா கல்விகளையும் சாஸ்திரங்களையும் கற்ற பிறகு 20 வயசு வரை வித்யாபியாசம் பண்ணின பிறகு இப்பொழுது அவரிடமிருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு கல்வி முடிந்து விட்டது, இப்பொழுது நிறுத்திக் கொள்ளலாம் என்ற நிலை வந்த பிறகு தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் தேசிகர். இப்பொழுது அனந்த சூரியோடு இருக்கிறார். அப்பொழுது இவருடைய தகப்பனார் தேசிகனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார். 20 வயசு தாண்டின பிறகு யார் பெண் என்றார், ஒரு கன்னிகா பெண். அவளுடைய பெயர் மங்கம்மா என்று பெயர். ரொம்பவும் சுத்தமான அபிஜாத வம்சத்திலே தோன்றிய பெண். சௌசீல்யம், பழகுகிற விதம், நல்ல குணங்கள் இவற்றாலே விளங்குகிற பெண். அந்த பெண்ணுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் எந்த தோஷமும் இல்லாம வித்யா என்று ஒன்று இருக்கிறதே அது போலவே இருக்கிறாள் இந்த கன்னிகா. தேசிகனுக்கு ஏற்கனவே வித்யா என்கிற பெண்ணோடு கல்யாணம் ஆகிவிட்டது. அதாவது அவர் வாசிப்பெல்லாம் முடித்து விட்டார். இப்பொழுது எந்த அவத்தியமும் இல்லாமல் இருக்கிற வித்யா போல இருக்கிற இந்த மங்கம்மா என்கிற பெண்ணோடு திருமணம் நடந்தது. இவர் கிரகஸ்தாசிரம தர்மத்தை தொடங்கினார். அது எது போல இருந்தது என்று கேட்டால் அத்ரி என்கிற மகர்ஷியானவர் தன்னுடைய பத்னியான அனசூயா என்பவரோடு கூட எப்படி குடும்பம் நடத்தினாரோ அதுபோல தேசிகர் இந்த மங்காவோடு கூட குடும்பத்தை நடத்தினார். அத்ரி அனசூயா தம்பதிகள் என்ன விசேஷம் என்றால் இரண்டு பேருமே மிகவும் உயர்ந்தவர்கள், கெட்டிக்காரர்கள், சக்தி சாமர்த்தியங்கள் அதிகம் கொண்டவர்கள். அத்ரி என்பவர் சப்த ரிஷிகளிலே ஒன்றானவர். அனசூயா என்பவள் சாபம் கொடுக்கவும் வரம் கொடுக்கவும் சக்தி படைத்த அளவுக்கு ஒரு ரிஷி. ரிஷி பத்னியானவள் தானே ஒரு ரிஷி போல அவ்வளவு திறமை கொண்டவள். இந்த அத்ரியே தன்னுடைய பத்னி அனசூயாவை எப்பவும் கொண்டாடி கொண்டே இருப்பார். ஒரு சமயம் வால்மீகி ராமாயணத்திலே ராமர் சீதை லக்ஷ்மணர் மூணு பேரும் காட்டுக்கு போகும் பொழுது இந்த அத்ரி என்ற மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு போகிறார்கள். அவர்களை வரவேற்று அத்ரி என்னுடைய பத்னி அனசூயா காத்து கொண்டிருக்கிறாள், அவள் மிகவும் சித்திகளை எல்லாம் பெற்றவள், நீங்கள் அவளிடமிருந்து அவளை வணங்கி அவளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு சொல்லுங்கள் என்று முக்கியமாக சீதா தேவிக்கு அவர் உபதேசிக்கிறார். அனசூயா அந்த சீதைக்கு ஒரு விசேஷமான ஒரு சந்தனத்தை கொடுக்கிறாள். இந்த சந்தனத்தை பூசிக்கொண்டால் அதனுடைய வாசனை உடம்பிலிருந்து என்றைக்குமே நீங்காது,
அப்படிப்பட்ட விசேஷ தெய்வீக சந்தனத்தை அனசூயா சீதைக்கு கொடுக்கிறார். அதெல்லாம் சௌமங்கல்ய சின்னங்கள் அனசூயாவிடமிருந்து பெறுகிறார். அப்படி அத்ரி அனசூயா தம்பதிகள் போலே இந்த வெங்கடேச மங்கா தம்பதிகளும் கிரகஸ்தாசிரமத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், பிரம்மாவுக்கு சாட்சாத் குமாரனாயிருந்த வசிஷ்ட மகர்ஷியையும் அவருடைய பத்னியான அருந்ததி தேவியையும் சொல்லலாம். வசிஷ்டர் பிரம்மர்ஷி, அவருடைய பத்னி அருந்ததி பிரிய பதிவிரதை. இன்றைக்கும் கூட நாமெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கொள்ளோ இருக்கும் பொழுது கூட கல்யாணத்திலே ஒரு நாளிலே அருந்ததி தர்சனம் என்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டும். வானத்தை நோக்கி கல்யாண பெண்ணும் பிள்ளையும் அருந்ததி என்கிற நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும். அதற்கான மந்திரத்தை சொல்ல வேண்டும். அவ்வளவு மங்களமானவள் அருந்ததி. வசிஷ்டர் வானத்திலே நட்சத்திரமாக ஜொலிக்கும் பொழுது அவருடைய அருகிலே அருந்ததி என்கிறவனும் நட்சத்திரமாக ஜொலிக்கிறாள். அப்படி வசிஷ்டரும் அருந்ததியும் எப்படி கிரகஸ்தாசிரமத்தை அனுஷ்டித்தார்களோ அந்த தர்மங்களை எல்லாம், அக்னிஹோத்திரம் யாகம் முதலிய தர்மங்களை எல்லாம் அவர்கள் அனுஷ்டித்தார்களே, அதே போல இந்த வெங்கடேசன் மங்கா தம்பதிகளும் கிரகஸ்த தர்மங்களை எல்லாம் விதிப்படியாக தன்னுடைய பத்தியோடு கூட தர்மங்களை அனுஷ்டித்தார் வெங்கடேசன். கிரகஸ்த தர்மங்களிலே பத்திதான் அதிக பங்கு. பிறகு இந்த மாதிரி கிரகஸ்தாசிரம தர்மானுஷ்டானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மாமாவான ராமானுஜரானவர் தன்னுடைய மருமானுக்கு மற்ற யாருக்கும் இல்லாதபடியான நைபுணம் ஒரு பாண்டித்தம் இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அந்த மருமானுக்கு தானாகவே கருட மந்திரம் என்கிற ஒரு மந்திரத்தை உபதேசித்தார். அந்த கருட மந்திரோபதேசம் பெற்று தேசிகன் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த இடத்திலே இன்றைக்கு நிறுத்திக் கொள்வோம் இந்த புத்தகம். பிறகு இங்கிருந்து தேசிகன் திருவகீந்திரபுரத்துக்கு போய் இந்த கருட மந்திர ஆவர்த்தி பண்ணி மந்திர சித்தியை பெற்று கருடனையும் அதற்கு பிறகு ஹயக்ரீவனையும் பிரத்யட்சீகரித்து அதனாலே வித்யையிலே மிகவும் அதிகமாக சோதிக்கப் போகிறார் என்கிற பகுதியை அடுத்த புஸ்தகத்திலே பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.